Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு பிரேக்பாஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேமியா ரவா உப்புமா தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. வாங்க நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதீங்களா? Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, சேமியா ரவா உப்புமாக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். उलुतं परुप्पु कल्ल परुप्पु तालिक्कु एडुत्तु वच्चिरुक्कोम् तेवैयान अलवु वेंगायम् पोडिया ओरु वेंगायम् पेरिय वेंगायम् पोडिया नरुक्कि वच्चिरुक्कोम् तेवैयान अलवु साल्ट् एण्णै करुप्पुल नम्मलुक्कु कडुगु उलुतं परुप्पु तेवैयान अलवु पेरुंगायम् इप्पो नम्म काल् किलो रवै एडुत्तिरुक्कोम् काल् किलो सेमियै एडुत्तिरुक्कोम् अनिल सेमियै एडुत्तिरुक्कोम् इप्पो नम्म तेंगाय चट्निक्कु तेवैयान अरै मुडि तेंगाय एडुत्तिरुक्कोम् तेवैयान अलवु चिन्ना तुंडुल ओरु इंजि एडुत्तिरुक्कोम् रेंडु पच्चै मिळगाय கொஞ்சம் நம்ம உளச்சக்கல்ல எடுத்துறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு ஒரு பல் இஞ்சி எடுத்துறோம் சீரகம் ஒரு பிஞ்ச் அளவு சீரகம் எடுத்துக்கோ ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்க தேங்காய் சட்னி இந்த மாதிரி நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்ம ஒரு பங்கு தேங்காய் எடுத்துனோனா நம்ம கால் பங்கு கடலை எடுத்துக்கலாம் உளச்சக்கல்ல எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு தேங்காய் சட்னி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு தேங்காய் மட்டும் ஒரு அரை அரைச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி தாளிப்பு நம்ம கொடுத்தாச்சு நம்ம கருப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயம் சீரகம் கடுகு போட்டு தாளிச்சு எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம சேமியா ரவா உப்புமா செய்யலாம் फ्रेंड्स இப்போ உப்புமாக்கு நம்ம ஒரு கடாய் வெச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோ நம்ம கால் கிலோ ரவை கால் கிலோ சேமியாக்கு நம்ம 50 கிராம் எண்ணெய் சேர்த்துறோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் உளுத்தம் பருப்பு கல்ல பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் उलुतं पर्प्पु कल्ल पर्प्पु सेर्त्तुक्कलाम् इप्पो कडुगु नल्ला वेडिच्चिडुच्चु करुप्पुल सेर्त्तुक्कलाम् पच्चै मिळगाय सेर्त्तुक्कलाम् वेंगायम् सेर्त्तुक्कलाम् பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காலையில நல்ல சூப்பரான பிரேக்பாஸ்ட் நம்ம தோசை இட்லி சப்பாத்தி பொங்கல் பூரி செய்யறதோட ஒரு நாள் டிஃபரண்டா நம்ம உப்புமா சாப்பிடலாம் சேமியா ரவா உப்புமா அவ்வளவு நல்லா இருக்கும் தேங்காய் சட்னியோட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சோம்புல ரெண்டு சேர்த்துறோம் फ्रेंड्स இப்போ தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம 1/2 கிலோ ரவை 1/2 கிலோ சேமியாக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துறோம் 1/2 லிட்டர் 1/2 கிலோவுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துறோம் இப்போ மூடி வெச்சிரலாம் தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம சேமியா சேர்த்துக்கலாம் நல்ல சேமியா சேர்த்துக்கறோம் நம்ம 1/2 கிலோ சேமியா எடுத்துறோம் நல்ல கலக்கலாம் ரவை சீக்கிரம் வெந்துரும் அதனால தான் நம்ம ரவை அடுத்து தான் நம்ம சேக்க போறோம் ஃபர்ஸ்ட் சேமியா சேர்த்துக்கலாம் நல்ல கலக்கலாம் நம்ம சேமியா சேர்த்து இப்ப நல்ல 1 செகண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் நம்ம 50 கிராம் சேர்த்துறோம் அதுதான் நமக்கு கரெக்ட். ஏனா கல்ல ரொம்ப எண்ணெய் நமக்கு வேணாம். ஹெல்தியான பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயின இருக்கு நமக்கு.
நீங்க கூட சட்னி சேர்த்துக்கலாம், இல்லனா நம்ம சக்கரை சேர்த்து சாப்பிடலாம் இந்த உப்புமாக்கு, இல்லனா தக்காளி தொக்கு சேர்த்துக்கலாம், கார சட்னி சேர்த்துக்கலாம், எல்லாமே இதுக்கு செட் ஆகும். நீங்க கூட எதுவுமே வேணாம், சட்னி இல்லாதே நம்ம வெறுமே கூட அப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆகினே இருக்கு நம்மளுக்கு சட்னி, ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ரவை சேமியா எல்லாம் நல்லா கரெக்டான வேக கரெக்டா ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஒரு லிட்டர் தண்ணி இந்த உப்புமாக்கு அவ்வளோ கரெக்டா ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சேமியா ரவை உப்புமா ரெடி. சூப்பரா டீ ஆயிடுச்சு. வாங்க நம்ம பரிமாறும் போது பாக்கலாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சேமியா ரவை உப்புமா ரெடி, கூட தேங்காய் சட்னியும் ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.